அதாவது பெற்றோர்களாக குழந்தைங்களை நம்ம பார்த்து இந்த கால் வலின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க, அதை பார்த்து நம்ம பயப்படுற ஒரு சூழல் இருக்கும். க்ரோயிங் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வளர்றான்னா அவனுக்கு கால் வலி வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நான் ஒன்று தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல இதை நம்ம கன்ஃபியூஷன் மைண்ட்லேருந்து எடுத்துடலாம். ஒரு குழந்தை வளர்றதுனால வலிகள் வர்றது கிடையாது. இந்த க்ரோயிங் பெயின்ஸ் எப்போ, முக்கியமாக அந்த சின்ன குழந்தைங்க 3 வயசு வந்து ஆரம்பிக்கும், 3-5 வயசு, அப்புறம் திருப்பி அந்த செகண்ட் எபிசோடுன்னு சொல்லுவோம், அது வந்து 8-12 வயசு. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் பொதுவாக இந்த குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஈவினிங் போல் இல்லைனா அந்த படுக்கக்கூடிய டைமில், பெட் டைமில் வந்து இந்த கால் குடையிற மாதிரி வலின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம தொடையில் ஆரம்பித்து முட்டிக்கு பின்னாடி சொல்லுவாங்க, காஃப் மசிலில் சொல்லுவாங்க, பாதங்களில் சொல்லுவாங்க, உடனே ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தூங்க முடியலன்னு கூட சொல்லுவாங்க, சில குழந்தைங்க தூக்கத்தில் கூட எந்திரிப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்களாக பயப்பட வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, க்ரோயிங் பெயின்ஸ்னு காமனாக சொல்கிறது, பட் இது வளர்கிறதுனால வர ஒரு வலி கிடையாது. எதனால் அது வரும்னா, மசில் எக்ஸாஷன், அதில் ஓவர் யூஸ் ஆஃப் மசில், தசைகளை வந்து அதிக குழந்தைங்க அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வரும். அதிகமாக ஓடி ஆடி விளாட்றதோ, இல்லை குதிச்சு விளாட்றதோ, அன்றைக்கின்னு பார்த்து ஏதாவது ஒரு கேம் ரொம்ப நேரம் விளாட்றதோ. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஓவர் யூஸ்னால மசில் பெயின்னு சொல்லுவார். பேசிக்கலி தசைகளிலிருந்து வரக்கூடிய வலி தான் இந்த வலி, அதான் க்ரோயிங் பெயின்ஸ். குழந்தைங்க வளர்கிறதுனால வலிகிறதுனா அப்படி எதுவும் கிடையாது. ஸோ இது நம்ம பயப்பட வேணாம். எந்த வயசில் ஆரம்பிக்கலாம், நான் சொன்ன மாதிரி 3-5 காமனாக, 3 வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதனால் 3 வயசுலேருந்து குழந்தைங்க, நிறைய பேர் பெற்றோர்களுக்கு அந்த பயம் இருக்கும், ஐயோ கால்லாம் வலிக்குது டாக்டர், வலிக்குது டாக்டர், தூக்கத்தில் எந்திரிக்கிறா பயமாக இருக்குது. ஸோ குழந்தைங்க எதாவது நம்மளாம் பயப்படுற சகஜம் தானே. ஸோ அது வந்து பயப்படாதீங்க, தட்ஸ் த பாயிண்ட். ஸோ இது வந்து ஓவரா அவங்க விளாட்றதுனால வரக்கூடிய ஒரு விஷயம், மசில்னால வரக்கூடிய விஷயம். எப்படி இந்த வலிகளை நம்ம போக்குறது அப்படின்னா, எப்போ வலின்னு சொல்கிறாங்களோ ஒரு சுடு தண்ணி ஒத்தளம் கொடுக்குறதுன்றது ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் இந்த மாதிரி வலிகளுக்கு. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல சுடு தண்ணி ஒத்தளம் கொடுங்க. ரெண்டாவது, கால் அமைக்க விடலாம், தப்பு கிடையாது. நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி வலின்னு சொல்லும்போது கால் அமைக்கி விடுங்க, கால் அமைக்கி விடு அம்மா, கால் அமைக்கி விடப்பான்னு குழந்தைங்க சொல்லும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமைக்கி விட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ணால் கண்டிப்பாக அந்த வலி குறையும். ஸோ க்ரோயிங் பெயின்ஸ் எவ்வளோ நேரம் டாக்டர் பொதுவாக இருக்கும், நம்ம எப்போ பயப்படணும்னா, நார்மலாக 10-30 நிமிஷத்துக்கு இருக்கும். நீங்கள் அந்த கால் மசாஜ் பண்ணி விட்டோடனே, இல்லை குழந்தைகிட்ட பேசி கால் தடைய விட்டோடனே 30 நிமிஷத்துக்குள்ளே அது செட்டில் ஆயிடணும். இது ரெகுலராக இருக்குது, இல்லை அந்த இடத்துல வீக்கம் இருக்குது, இல்லை ஸ்கின் கலர் மாறுது, இல்லை தொட்டால் ரொம்ப உயிரே போகிற அளவுக்கு குழந்தை கத்துறான், ஃபீவர் இருக்குது, இல்லை எந்த இடத்துல வலின்னு சொல்லணும், பக்கத்தில் மூட்டு ஜாயிண்ட்டோ இடுப்பு ஜாயிண்ட்டோ அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒரு சூடாக இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம வேறு மாதிரி செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம், அப்படின்னா நம்ம பயப்படணும். ஸோ ஆக மொத்தத்தில் வளர குழந்தைங்க கால் வலின்னு சொல்கிறது இட் இஸ் ஓகே, பயப்பட வேண்டாம், இட் இஸ் கால் க்ரோயிங் பெயின்ஸ். இன்ஃபேக்ட் அது க்ரோயிங்னு அது வந்து இட்ஸ் அ மிஸ்நம்பர், வளர்றதுனால வர்றது கிடையாது, குழந்தைங்க அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறதுனால வரக்கூடிய வலி. இதுக்கு பெற்றோர்களை நம்ம பயப்பட வேண்டாம். நன்றி நண்பர்களே.